கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் மனைவி டி ஏ மதுரம் நூற்றுக்கணக்கான படங்களில் தனது கணவர் என் எஸ் கிருஷ்ணன் உடன் இணைந்து நடித்துள்ளார் என்பதும் இருவரும் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றும் சிரிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கணவருடன் மட்டுமே நடித்து வேறு யாருடனும் நடிக்காத என் எஸ் கிருஷ்ணன் மனைவி டி ஏ மதுரம் ஆருடன் மட்டும் ஒரே ஒரு படத்தில் ஜோடியாக இணைந்து நடித்தார் என்றால் அந்த படம்தான் பைத்தியக்காரன் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கி என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் ஆகிய இருவரும் சிறையில் இருந்தனர் இந்த வழக்குக்காக டிஏ மதுரம் ஏராளமான பணத்தை செலவழித்து விட்டதால் அவருக்கு பணத்தேவை ஏற்பட்டது இந்த நிலையில்தான் அவர் என் எஸ் கே பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பைத்தியக்காரன் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார் இந்த படத்தை தயாரிப்பதற்கு என் எஸ் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பர்களும் உதவி செய்தனர் ஒரு சிலர் பங்குதாரர்களாகவும் இணைந்தனர் இந்த நிலையில் என் எஸ் கிருஷ்ணனின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரிக்கக் கோரிய நிலையில் ஒருவேளை என் எஸ் கிருஷ்ணன் விடுதலையாகி வெளியே வந்தால் அவர் நடிப்பதற்காக ஒரு கேரக்டரை சகசிரநாமம் உருவாக்கினார் அந்த கேரக்டர்தான் சனி மேலும் அவருக்கு ஜோடியாக டி ஏ மதுரம் நடிப்பதற்கும் ஒரு திட்டம் இருந்தது ஏற்கனவே மதுரம் எம் ஜோடியாக நடித்த நிலையில் இரட்டை வேடம் ஆக்கும் திட்டமும் இருந்தது சகசநாமம் எதிர்பார்த்தபடியே என் எஸ் கிருஷ்ணன் சிறையில் இருந்து விடுதலை ஆன நிலையில் உடனே அவரை இந்த படத்தில் இணைத்துக் கொண்டார் சனி என்ற கேரக்டரில் என் கிருஷ்ணன் நடிக்க வள்ளி என்ற கேரக்டரில் டி ஏ மதுரம் என் எஸ் கிருஷ்ணன் ஜோடியாக நடித்தார் இதனால் இந்த படத்தில் டி ஏ மதுரம் இரட்டை வேடங்களில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் எம் ஜி ஆர் சிறப்பு தோற்றத்தில் மட்டுமே நடித்தார் என்பதும் அவரும் டி ஏ மதுரமும் இணைந்து பாடும் ஜீவ ஒளியாக ஜெகமே என்ற பாடல் ஒன்றும் உள்ளது என்பதும் இந்த பாடலை உடுமலை நாராயணகவி எழுத கண்டசாலா மற்றும் பெரிய நாயகி ஆகியோர் பாடியிருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் என் எஸ் கிருஷ்ணன் தனது குருநாதர் என்பதால் இந்த படத்தில் நடிப்பதற்கு எம் ஜி ஆர் ஒரு கூட சம்பளம் வாங்கவில்லை என்றும் கூறப்பட்டது இந்த படம் ஹிந்தியில் உருவான துனியா நாமானே என்ற படத்தின் தாக்கம் என்பதும் அந்த காலத்திலேயே விதவை திருமணம் குறித்து புரட்சிகரமான கதை அம்சம் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் சுதந்திரம் வாங்கிய அடுத்த மாதமே வெளியானது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வெளியானது இந்த படத்தை பராசக்தி உட்பட பல வெற்றி படங்களை இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்கினார்கள் என்பதும் எஸ் வி சகசிரநாமம் திரைக்கதையில் சுப்புராமன் இசையில் இந்த படம் உருவானது மூர்த்தி என்ற கேரக்டரில் எம் ஜி ஆர் நடித்த நிலையில் இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் இருந்தது என்பதும் அதில் ஒரு பாடல் என் எஸ் கிருஷ்ணனுக்காகவே வைக்கப்பட்டது அந்த பாடலில் அவர் சிறையில்தான் அனுபவித்த அனுபவங்களை சொல்லும் வகையில் இருந்தது சிறையில் உடைப்பஞ்சம் இல்லை உணவு இல்லை உடம்புக்கு ஏதாவது என்றால் டாக்டர் ஓடி வருவாங்க கூலிக்குப் போகும் வேலை திண்டாட்ட குறைவு இல்லை என்று அந்த பாடல்களில் வரிகள் வரும் ஆனால் ஒரே ஒரு குறை சிறையில் இருந்தது அதுதான் கும்பிட கோவில் இல்லை என்று தனது நாத்திக கருத்தையும் அந்தப் பாடலில் நகைச்சுவையாக இணைத்து இருப்பார் இந்த படம் பாக்ஸ் ஆபிஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதனால் என் கே பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு கிடைத்த வருமானத்தை வைத்துதான் அதன் பிறகு நான்கு திரைப்படங்களை என் எஸ் கிருஷ்ணன் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய வாழ்நாள் சம்பாதிப்பு அனைத்துமே என் எஸ் கிருஷ்ணன் தான தர்மங்களை செய்து சேமிப்பு இல்லாத நிலையில் அவருக்கு திடீரென வழக்குக்காக பெரும் பணம் தேவைப்பட்டது அதற்காக கடன் வாங்கி வந்த நிலையில் அந்த கடனை எல்லாம் இந்த ஒரே படத்தில் கிடைத்து லாபத்தில் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் அடைத்துவிட்டனர் அதுபோக மீதம் இருந்த படத்தில் தான் நான்கு படங்களை தயாரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக டி ஏ மதுரம் நடித்து ஒரே படம் என்ற பெருமையை இந்த படம் பெற்றது என்பதும் இந்த படம் இன்றும் யூ டியூபில் ஏராளமானோர் பார்த்து ஆச்சரியம் அடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது you <laughs>